வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி நடிப்பில் வெளிவந்து உலகம் முழுவதும் வசூல வாரி குவிச்சுக்கிட்டே இருக்கிற பொன்னியின் செல்வன் படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 4வது நாள் 13 கோடியே 50 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 4 நாளில் மொத்தமாக 88 கோடியே 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் பொன்னியின் செல்வன் படம் 4வது நாள் 2 கோடி ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 13 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 4வது நாள் 3 கோடி ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக கர்நாடகாவில் 17 கோடியே 50 லட்ச ரூபாயும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் பொன்னியின் செல்வன் படம் 4வது நாள் 4 கோடி ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 32 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் பொன்னியின் செல்வன் படம் 4வது நாள் மட்டும் 2 கோடி ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 22 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் பொன்னியின் செல்வன் படம் 4வது நாள் 24 கோடியே 50 லட்ச ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 173 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில், அதாவது வெளிநாடுகளில், 4வது நாள் 10 கோடி ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 86 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பொன்னியின் செல்வன் படம் 4வது நாள் மட்டும் 34 கோடியே 50 லட்ச ரூபாயை 4 நாளில் மொத்தமாக 259 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.